பொருளே பொருள் முடிக்கும் போகமே, அருள் போகம் செய்யும் அருளே, மருளில் வரும் நெருளே, என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதும் இன்றி ஒளிவெளி ஆகி இருக்கும் உந்தன் அருள் ஏது அறிகின்றேன். அம்புயாதனத்து அம்பிகையே, அம்புயாதனத்து அம்பிகையே, அம்புஜம் அம்புஜம்னாக்கா தாமரை, தாமரத்தில் இருக்கக்கூடிய ஆசனமாக வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அம்பிகையே, பொருளே பொருள் முடிக்கும் போக, பொருளே எல்லா பொருளுமா நீ தான் இருக்க, உலகத்தில் பார்க்கின்ற பொருள் அனைத்துமே நீ தான். பொருளே பொருள் முடிக்கும் போகமே, அந்த எந்தெந்த பொருள்லாம் உனக்கு போகத்தை கொடுக்கக்கூடியோ அத்தனை போகத்தையும் கொடுக்கக்கூடிய போகமாகவும் திகழ்கின்ற பொருள் நீ தான். அரும்போகம் செய்யும் மருளே, அந்த போகங்கள்லாம் அனுபவித்த போது ஏற்படக்கூடிய என்னாகும்னா ஒரு மயக்கம் வந்துடும். மயக்கம்னா என்னத்தம், மாயை. ஆஹா, இதுதான் உலகம், இப்படி தான் போட்டிருக்கு, இதுதான் ஆனந்தம் அப்படின்னு சின்ன சின்ன இன்னும் சிற்றின்பங்களை எல்லாம் பேரானந்தமாக நினைக்கின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அந்த மருளும் அவள் தான். அப்படி கொடுக்கக்கூடிய அந்த மாயையும் யார், நீ தாம்மா. அருள் போகம் செய்யும் மருளே, மருளில் வரும் தெருளே, அப்படி மாயையிலேயே வேண்டுகிட்டே இருந்தானா ஒரு நாளைக்காவது, இன்றைக்காக ஒரு நாளைக்கு அந்த மாயையிலேருந்து விடுபட மாட்டோமா? அதனால் ஏற்படக்கூடிய என்னது, தெளிவு, ஞானம் வந்துடுதுன்னா மாயை போயிடுறது. ஒளி பிறந்தால் இருள் அகல் அகல்கிறது, தானாகவே போயிடுறது. அதேமாரி இந்த மருள் போகணும்னா நிச்சயமாக தெருள் வரணும். ஸோ மருளில் வரும் தெருளே, அந்த மாயையிலேருந்து தான் வருது நமக்கு தெளிவும். எதனாலன்னா உன்னுடைய அருள் இருப்பதனால அப்படின்னு சொல்லி, அப்படிப்பட்ட என் மனசில் இருக்கக்கூடிய எல்லா இதையும் மண்ணக்கூடிய வஞ்சங்களையெல்லாம் நீக்கி ஒளி ஒளியாக இருக்கக்கூடிய உன்னுடைய அருள் என்னன்னு நான் சொல்லுவேன், உன்னுடைய அருளை அப்படின்னா ஒளி செய்து அருள் வந்தது. எல்லாம் எனக்கு ஒரு அருள் கொடுத்துருக்கேன், அது காரணம் என்ன? அது அந்த பெருமையை நான் இப்படி தான் வர்ணிப்பேன், வர்ணிப்பேன், எப்படி வர்ணிப்பேன், எப்படி வர்ணிப்பேன்னு வர்ணிச்சுன்னு இருக்கார். அப்போது உல மனசில் அவ்வளவு ஆனந்தம், இது சாதாரண ஒரு ஆள் எனக்கு வந்து இப்படி ஒரு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி அந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு காட்சியும் கொடுத்து என்னை இந்த யமங்கிட்டேருந்து காப்பாற்றி என்னை இந்த இகபர சுகத்தை, அதாவது இந்த இகத்திலிருந்து என்னை மீட்டு வரத்துக்கு அழைத்து செல்கின்ற அளவுக்கு என்னை வந்து தயார் பண்ணிட்டே, அப்படிப்பட்ட உன்னுடைய ஒரு அருளை நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை எப்படிலாம் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தைகளாம் போடுறேன் போட்டு.